ஒரு நல்ல நாளில் டாம் மிட்செல்சன் தன் மனைவியிடம் தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். மிகவும் மோசமான வார்த்தைகள் அவை. அதன் முடிவில் தனது மனைவியிடம் தான் செயற்கையாக பிரசவ வலியை உணரவும் தயார் என சவாலும் விடுத்தார். தன் மகனிடம் மருத்துவமனையில் பிரசவ வலி குறித்து டாம் மற்றும் ஜென்னி பேசிக் கொண்டிருந்த போதுதான் இந்த நிகழ்வு துவங்கியது. பிரசவ வலி பற்றி பேசிக் கொண்டிருந்த போது டாம் தனது மகனிடம், நீ பிறந்த அடுத்த 24 மணி நேரம் தான் மிகவும் கொடுமையான தருணம், உறக்கமற்று அந்த பிளாஸ்டிக் சேரில் என விவரித்துக் கொண்டிருந்தார். டாம் விவரித்துக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ஜென்னி, அது கொடுமையான தருணமா? டாமுக்கு தெரியும் ஜென்னி எரிச்சல் அடைந்து விட்டார் என்பது. திடீரென டாமுக்கு ஒரு யோசனை வந்தது. பெண்கள் பிரசவ வலி மிகவும் கடுமையானது என கூறுகின்றனர், அதை உணர்ந்து பார்த்தால்தான் என்ன என்று. இதற்காக ஒரு மருத்துவமனையை தேர்வு செய்து மனைவியிடம் சவால் விட்டது போல செயற்கையாக பிரசவ வலி உணர முடிவு செய்தார் டாம். 6 மாத குழந்தைக்கு அப்போது தந்தையாக இருந்த டாமுக்கு அது சற்று உற்சாகமாக இருந்தார். ஆம்ஸ்டர்டாமில் உள்ள பட் ஹோட்டலில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அது ஒரு தனியார் பிரசவ மையமாகும். அங்கு டேமுக்கு சிமுலேஷன் மிஷின் பொருத்தப்பட்டது. இதன் மூலம் டேமுக்கு பிரசவ வலி உண்டாக்கி அதை உணர வைத்தனர். இதன் மூலம் ஒரு பெண் எப்படி பிரசவ வலியை உணர்கிறாரோ அப்படியே படிப்படியாக வலி உணர செய்தனர். பிரசவத்தின் போது பெண்கள் கடந்து வரும் 3 நிலை வலியையும் சிமுலேஷன் மூலமாக 1 to 10 வரை என்ற அளவில் வலி உணர்வை அதிகரிக்கப்பட்டது. அருகில் இருந்த ஜென்னி டேமை பார்த்துக் கொண்டார். சிமுலேஷன் மூலமாக வலியை உணர்ந்த பிறகு மீண்டும் வந்த டேம், தனது வாழ்க்கையில் இது போன்ற வலியை நான் எப்போதும் உணர்ந்ததில்லை என்று கூறினார். பெண்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் பிரசவத்தின் போது மறுபிறவி எடுக்கிறார்கள். பெண்களை நாம் 1000 மடங்கு அதிகம் மதிக்க வேண்டும் என டேம் கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.